வணக்கம் சாமி. சபரிமலையில் புதிய சேஞ்சஸ் புதிய மாற்றங்களாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது என்னென்ன இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சர்டிஃபிகேட். இந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இனிமேல் எடுத்துருக்கணும். நிறைய சாமி என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நெல்லுக்கல போய்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. இனிமேல் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்டரே செக் பண்ணுவாங்க. பார்டரில் ரெண்டு விஷயம் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சர்டிஃபிகேட், செகண்ட் இ பாஸ். இது ரெண்டுமே இதாக தான் அலோவ் பண்ணுவாங்க. நெல்லுக்கல எதுக்கு செகண்ட்ரியாக அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னா அது ஒன்றும் நீங்கள் பார்டர் ரீச் பண்ணிட்டீங்க. பார்டர்லேருந்து நெல்லுக்கல் பத்து கிலோ அந்த 24 hours வேலிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக நிலக்கல்ல செகண்ட்ரியாக அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல்ல போயிட்டு நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது எல்லாமே அது ஓக்கட் ஆகாது. ஏன்னா பார்டர்லேயே செக் பண்ணுவாங்க. பார்டர்லேயே நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இ பாஸ் இந்த தான் அலோவ் பண்ணுவாங்க. அது பார்த்துக்கோங்க. அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்காதுன்னா ஒன்றும் அது நீங்கள் கிளினிக், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது நீங்கள் எங்கே இருக்கிறது முன்னாடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்ச ஒரு 24 hours நாங்கள் நிலக்கல்ல இருக்கணும் அதுமாதிரி சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி கிளம்பிக்கோங்க. 24 hours நெல்லுக்கல் ரீச் பண்ணும். நீங்கள் 24 hours வந்து பார்டர் ரீச் பண்ணிக்கோங்க. பார்டர்லேருந்து நீங்கள் நெல்லுக்கலுக்கு ரீச் பண்ணுறதுக்குள்ள அந்த வேலிட் முடிச்சுன்னா அகைன் நீங்கள் ரீடெஸ்ட் எடுக்கணும். அதையும் நான் போச்சுக்கோங்க. நீங்கள் பார்டரில் ரீச் பண்ணிட்டீங்க. பட் பார்டர்லேருந்து நெல்லுக்கல் பார்த்துக்குள்ள அந்த வேலிட்டி முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் நெல்லுக்கல்ல போய்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷ்லிஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ குயிக்காக விஷ்லிஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிங்களோ டிக்கெட் புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் விஷ்லிஸ் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 seconds, 5 seconds அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு விஷ்லிஸ் அந்த டிக்கெட் வந்து வேறு யாருக்கும் அலர்ட் ஆகிடும். அது எப்படி குயிக்காக புக் பண்ணுறது ஐ பட்டனில் வீடியோ தரேன், வேணா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பஸ் ட்ரெயின் இது வந்து இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. விலை சில பஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை ஏறி இருக்குது, கூடி இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்ப்போம் 5 மணிக்கு இந்த பஸ். இப்போ பார்த்திங்கன்னா 5 மணிக்கு இருக்குது. இந்த 5 மணி பஸ் 12 hours 30 minutes ட்ராவல், 24 seats இருக்குது, 1330 rupees. அடுத்த பஸ் 6:30 ஒரு பஸ் இருக்குது, 12 hours 45 minutes ட்ராவல், 27 seats இருக்குது, 1300 rupees. 8 மணி பஸ் 1250 rupees, 42 seats இருக்குது, 11 hours 30 minutes ட்ராவல். அடுத்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3:20 ட்ரெயின் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். நம்ம நேற்று பார்த்து அதே தான், 2S SL 2A 3A 1A. இந்த 7:45 ட்ரெயின் தான் விலை ஒரு 25 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. 2S 25 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. SL ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்க்கும்போது வேறு ப்ரைஸ் இருந்தது, இன்றைக்கி பார்க்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. SL ஒரு 40 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா 3A ஒரு 100 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. 2A 1A எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம். அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கல்ல நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங்லேருந்து 3 hours முன்னாடி ரீச் பண்ணணும். இதில் வேறு என்ன சபரிமலை அப்டேட்ஸ் நியூஸ் கட்சியாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஐயப்பன் டெம்பிளை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறனே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இருமுடியும் நீங்கள் வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறது நல்லது. வேறு எதனா அப்டேட்ஸ் கட்சியாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நன்றி சாமி. சாமியே சாமிப்பா.